Hi, hello, ellorukkum vanakkam. Welcome to my channel. In this video, title paathadhum nenachirupinga tea pathila video va. Kandipa appadi nenikadhinga ena indha video la romba romba useful and interesting ana vishayangal dhaan irukapodu. Neenga oru tea priyara irundha kandipa indha video va skip pannama mulusa paarenga. Vaanga video ku pogalam. இந்த டீயில் அப்படி என்ன நல்லது இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோன்னா கொஞ்சம் டீ குடித்தா நம்ம பிரிஸ்காக இருப்போமே, சுறுசுறுப்பாக இருப்போம் அப்படின்னா தெரியும். ஆனால் இந்த டீயில் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குன்னா, நமக்கு இதய நோய், புற்றுநோய், கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுல டீயோட பங்கு பெரிய பங்குங்க. டீயில் வேறு என்ன நற்குணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடியில் உள்ள வேஸ்ட் ஃபேட் அது எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் டீ இருக்குது. மற்றபடி நம்ம பற்களோட ஈறுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புதினா டீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதினா டீயில் என்னென்ன நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கிற டீ என்னென்னா, லெமன் டீ எடுத்துப்பாங்க, அப்படி இல்லாட்டி புதினா டீ தான் எடுத்துப்பாங்க. புதினா டீ வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா, கொதிக்கிற தண்ணியில் புதினா இலைகளையும் போட்டுட்டு ஆரஞ்சு தூள் நல்லா காஞ்சது அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சர்க்கரை சேர்க்காமல் அதை வடிகட்டி அப்படியே குடிக்கணும். இப்போ நீங்கள் ரெகுலராக டீ குடிக்கும்போது எடுத்துக்கும்போது நான் போட்ட மாதிரி பால் டீயில் நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் வந்து பால் டீயையும் ஈவினிங் வந்து இந்த மாதிரி புதினா டீயையும் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம தும்பச்செடி இலைகளை வந்து டீயில் போட்டு குடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் காட்டினபடியே தும்பச்செடி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், வயல் வரப்பில் வந்து அதிகப்படியாக விளைஞ்சிருக்கும். மற்றபடி அது வீடுகளில் வளர்கிறதுக்கு சான்ஸ் அதிக ரொம்ப கம்மி தான். இன்னொன்று என்னென்னா, அதில் சின்ன சின்னதாக அந்த வெள்ளை பூ இருக்குல்ல, அந்த பூவை எடுத்துகிட்டு அந்த காம்பில் பார்த்தோன்னா தேன் வந்து நல்லாயிருக்கும். உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் வந்து பாட்டிகிட்ட இருந்து தான் ஸ்கூல் வந்து படித்தோம். அப்போ வந்து போகிற வர வழி எல்லாமே வயல் சைடு தான் போவோம். அப்போ எங்களுக்கு ஒரு வந்து நொறுக்கு தினி மாதிரி தான் இதுவும். இந்த பூவை எடுத்து நாங்கள் வந்து அது வந்து நாக்கில் வந்து தொட்டு தொட்டு இது பண்ணிட்டு போவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதாரண செடியாக தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் வந்து அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ தும்பச்செடி இலைகளை வந்து டீயில் போடுறதுனால நமக்கு வந்து சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து டாய்லெட் வராமல் வயிறு வலிக்குது, இல்லை ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போகுது, அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த தும்ப இலைகளையுமே கற்பூர இலைகள் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கசக்கி சாறி எடுத்து கொஞ்சமாக தேன் சேர்த்து கொடுத்தோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். அதனால் தும்பச்செடி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு மண்ணோடு சேர்த்து அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வீட்டில் வச்சு வளர்க்க பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா டீயை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு டம்ளர் மசாலா டீயில நமக்கு 100 கலோரிஸ் அண்ட் 0 கொழுப்பு தாங்க இருக்கு. இது அதிகமாக யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரத்தத்தில் இன்சுலினை வந்து தானாக சுரக்க செய்யுது. அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மசாலா டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம எடுத்துக்கும் போது இப்போ நமக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது, வயிறு இல்லாட்டி முதுகில் பிடிச்சிக்கிட்டு வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக மசாலா டீ குடிங்க. நான் போட்டபடி மசாலா வந்து நீங்கள் என்கிட்ட வந்து சுக்கு இல்லை, அதனால் நான் சுக்கு ஆட் பண்ணலை. நீங்கள் சுக்கையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கற்பூரவள்ளி இலைகளை வந்து டீயில் ஆட் பண்ணி போடுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செடிகளை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். கற்பூரவள்ளி இலைகள் வந்து நம்ம அதிகமாக வந்து மழை நாளில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நல்லது இருக்குன்னா இதில் ஒமேகா 6 இருக்குது. ஒமேகா 6 வந்து அதிகப்படியாக இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து ஒமேகா 6 அப்படிங்கிற டேப்லெட் எடுப்பாங்க. இதில் இயற்கையாகவே ஒமேகா 6 இருக்கிறதுனால நம்ம எலும்பும் சரி மூட்டு வலிலாம் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் என்ன நல்லது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது. அதனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து கற்பூரவள்ளி செடியை கண்டிப்பாக வளர்க்க பாருங்கள். மண் இல்லைனாலும் பரவாயில்ல, மண் தர நமக்கு இல்லை, நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் மாடியில் இருக்கோம் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஜாடி வாங்கி மண் ஜாடியில் வளங்க, ஜாடியில் வந்து இது நல்லா வளரக்கூடியது தான்.